உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற விடயம் ரவி குழுவில் இரண்டாவது விரிவு, ரூசோவினுடைய கல்வி சிந்தனைகள். அப்ப ரூசோவினுடைய கல்வி சிந்தனைகள் என்கின்ற போது பின்வரும் ஒரு எண்ணக்கருவினூடாக அவருடைய முழு சிந்தனைகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவருடைய பிறப்பு பிரான்ஸ் நாட்டினுடைய ஜெனிவா, 1712 தொடக்கம், 1778 ஆண்டுக்குள்ள வாழ்ந்திருக்கின்ற அவர் ஒரு இயற்கைவாதியாக இருந்திருக்கின்றார். அவருக்குரிய அவர் கற்பதற்கான ஊடகங்களாக மூன்று ஊடகங்களை தெரிவு செய்திருக்கின்றார். ஒன்று இயற்கை சூழல், மனிதர்கள், பொருட்கள். அடுத்தது அவருடைய நூல்களாக சமூக ஒப்பந்தம், எமிலி போன்ற நூல்களும். அதே போன்று 5 பருவங்களை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். குழந்தை பருவம், பிள்ளை பருவம், முன் கட்டளைமை பருவம், கட்டளைமை பருவம், வளர்ந்த பருவம். இவ்வாறான இந்த மூன்று இந்த எண்ணக்கரு சட்டகத்தின் ஊடாக எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற 3 வினாக்களுக்குமான விடைகளை நாங்கள் ஒத்துக்கொள்ளலாம். அதாவது இவருடைய கல்வி தொடர்பான கருத்துக்களை இந்த எண்ணக்கரு சட்டகத்தின் ஊடாக அணுகலாம். அதாவது எங்களுக்கு தரப்பட்ட வினா, தற்காலத்தில் வகுப்பறைகளில் பயன்படுத்தப்படுகின்ற கல்வி தத்துவ அணுகுமுறைகளில் இயற்கைவாதத்தின் பொருத்தப்பாட்டை ஆராய்வர். இலங்கையின் பாடசாலை கலை திட்டத்தில் இயற்கைவாத சிந்தனைகளை நடைமுறைப்படுத்தலில் பொருத்தப்பாட்டை விளக்குக. 3வது, குழந்தைகளின் மகிழ்ச்சியான கற்றலுக்கு இயற்கைவாத சிந்தனைகளின் பங்களிப்பை விளக்குக. ஆகவே 3வது வினாவிற்கு, அத்தற்காலத்தில் வகுப்பறைகளில் பயன்படுத்தப்படுகின்ற கல்வி தத்துவ அணுகுமுறைகளில் இயற்கைவாதத்தின் பொருத்தப்பாட்டை ஆராய்க. அதாவது இவரை நாங்கள் சொல்கின்றோம், குழந்தை மைய கல்வியின் தந்தை. அதாவது இங்கே நாங்கள் வகுப்பறைகளில் இதை எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றோம் என்றால், கற்பித்தலில் பிள்ளை நேய முறையையும் மாணவர் மைய அணுகுமுறையும் கடைபிடிக்கின்றோம். எனவே தண்டனைகளற்ற, மாணவர்களுக்கு விருப்பமான, மாணவர்களை நேசிக்கக்கூடியதான கற்பித்தல் அணுகுமுறைகளை கடைபிடிப்பதனூடாக இது வகுப்பறைகள் பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்தது இவர் குறிப்பிடுகின்ற விடயம், செயற்பாட்டின் மூலம் கற்றல். அதாவது ஆரம்ப வகுப்புகளிலும், அதாவது முதன்மை நிலை 1, முதன்மை நிலை 2, முதன்மை நிலை 3 ஆகியவற்றில் மேசை வேலைகள், அதே போன்று செயற்பாடுகள் மூலமாகவும் விளையாட்டின் மூலமாகவும் கற்றுக்கொள்கின்றனர். அதே போன்று ஏனைய வகுப்புகளில் கனிஷ்ட இடைநிலையிலும் சிரேஷ்ட இடைநிலையிலும் செயற்பாட்டின் மூலம் வழங்கப்படுவதற்கு முக்கிய கவனம் செலுத்தப்படுகின்றது. 3வது விடயம், குழந்தைகளுக்கு கல்வி அளிப்பதை விட கல்வி பெறுவதற்கான நிலையை அவர்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும் என குறிப்பிடுகின்றனர். இது இலங்கையினுடைய பாடசாலைகளில் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. அதாவது ஆசிரியருடைய 3 வகைவாகங்களில், கடத்தல் வகைவாகம், கொடுத்துவாங்கள் வகைவாகம், நிலைமாற்று வகைவாகத்தில் தற்போது ஆசிரியருடைய நிலைமாற்று வகைவாகம் எங்களுடைய பாடசாலைகளில் பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்தது பிள்ளை விரும்பும், பிள்ளையினுடைய விருப்பத்திற்கேற்பவும் வெறுப்பிற்கேற்பவும் கல்வி திட்டமிடப்பட வேண்டும் என அவர் குறிப்பிடுகின்றார். இங்கே மாணவனுடைய தனியார் வேறுபாடுகளை கவனத்தில் கொண்டு பாடங்களை திட்டமிடுதல், பாட கற்பித்தல் முறைகளை வேறுபடுத்தி திட்டமிடுதல் போன்றவை இங்கு கவனத்தில் கொள்ளப்படுகின்றது. அதே போன்று தேர்ச்சியை அடிப்படையாக கொண்ட கற்றல் கற்பித்தல் இங்கே முக்கிய கவனம் செலுத்தப்படுகின்றது. அதனுடைய அடிப்படையில் தேசிய கல்வி குறிக்கோள்களையும் அடிப்படை தேர்ச்சிகளுடன் ஆரம்ப வகுப்புகளில் பயன்படுத்தப்படுகின்ற அத்தியாவசிய கற்ற தேர்ச்சிகளுக்கும் முக்கியத்துவம் வழங்கப்படுகின்றது. அதே போன்று பாடங்களும் தேர்ச்சி மட்டத்தை அடிப்படையாக கொண்டு கொண்டு செல்லப்படுகின்றது. அடுத்து இவர் குறிப்பிடுகின்ற ஒரு விடயம், இயற்கை சூழலுடன் இணைந்த கல்வியை முக்கியத்துவப்படுத்துகிறார். அதற்காக வேண்டி பாடசாலைகள், களப்பயணங்கள், சுற்றுலாக்கள், அதே போன்று ஆரம்ப வகுப்புகளில் காணப்படுகின்ற மலர் மூளை பேச புத்தக மூலம் என்பனவற்றை அவற்றில் குறிப்பிட முடியும். அடுத்ததாக இவர் குறிப்பிடுகின்ற பிரச்சனை, அதாவது பிரச்சனை திருத்தல் முறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்கின்றார். ஏனென்று சொன்னால் மாணவர்கள் சமூகத்தில், பிள்ளைகள் சமூகத்தில் செல்கின்றார்கள். ஆகவே செல்கின்ற போது பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார். அதற்கு வேறுபட்ட கற்பித்தல் முறைகளையும் கணிப்பூட்டு முறைகளையும் நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் அவர் தனித்தனிய விடயங்களை நாங்கள் வேறுபட்ட நுட்பங்கள் ஊடாக அவரிடமிருந்து அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். மாணவர்கள் பிரச்சனை தீர்த்தல் முறை எந்த தூரம் இருக்கின்றது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. அதே போன்று அவர் தொழிற்கல்வியினுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்துகின்றார். அதாவது அவருடைய எமிலி என்கின்ற மாணவனுக்கும், அதே போன்று சோபிக்கும் அவர் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், 2 பேருக்கும் தேவையான கல்வி முறையை பற்றி சொல்கின்றார். அதன் காரணமாக நாங்கள் காபோதா உயர்தரத்தில் இடெக், பிடெக், அதே போன்று 13 வருட உத்தரவாதம் அளிக்கப்பட்ட கல்வி நிகழ்ச்சி திட்டங்கள் என்பன தொழிற்கல்வியை பற்றி திருப்பாக சொல்லப்படுகின்றது.
இருந்த போதிலும் அதனுடைய பொருத்தப்பாடு என்கின்ற போது பொருத்தமின்மைக்கான சந்தர்ப்பங்களும் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அவருடைய முன்வைப்பு 18ஆம் நூற்றாண்டிலேதான் இந்த விதப்புரை காணப்பட்டது. ஆனால் தற்போது 21ஆம் நூற்றாண்டிற்கு சில விடயங்கள் பொருத்தமின்மையாக காணப்படுகின்றது. அந்த வகையிலே அவர் எமிலிக்கும் சோபிக்கும் வேறு வேறாக கல்வியை சொல்கின்றார். ஆணுக்கு வேறு கல்வி, பெண்ணுக்கு வேறு கல்வி என்று சொல்லி அது கொஞ்சம் அதாவது உலக நாடுகளில் சமத்துவத்தில் இது பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. தற்போது தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்த மாணவ சமுதாயம் என்பதன் காரணமாக மாணவர்கள் தாமே தேடி கற்கின்ற ஒரு நிலை ஏற்படுகின்றது. ஆகவே இந்த விடயத்தை பற்றி அவர் குறிப்பிடவில்லை. தொழில்நுட்பங்களை கொண்ட வகுப்பறைகள் இங்கே பயன்படுத்தப்படுவதன் காரணமாக வகுப்பறைகளில் ஒவ்வொரு நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகின்றது. இந்த நுட்பங்கள் பற்றி அவர் குறிப்பிடவில்லை. அதே போன்று அவர் குறிப்பிட்ட ஒரு தொழிலை மாத்திரம் தான் சொன்னார். ஆனால் இங்கு 21ஆம் நூற்றாண்டில் தொழில் வழங்குனர்கள் பன்முக தேர்ச்சிகளை எதிர்பார்க்கின்றார்கள். கணினி அறிவு, ஆங்கில அறிவு, அதே போன்று பன்மொழி ஆற்றல் என்பன அந்த தேர்ச்சிகளை விரும்புகிறார்கள். அவர்கள் அதை பற்றி குறிப்பிடவில்லை. இறுதியாக இயற்கை வெற்றி கொள்ளும் சமூகமாக தற்போது வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. எனவே இந்த இயற்கையை வெற்றி கொள்கின்ற சமூகத்திற்கு ஏற்ற மாதிரி அவர் இயற்கையோடு ஒன்றிணைந்துதான் செல்ல வேண்டும் என்று சொன்னவரையுடைய இயற்கை வெற்றி கொண்ட சொல்லுகின்ற அந்த சந்தர்ப்பம் இங்கே காணப்படுகின்றது. இருந்த போதிலும் இது 2023ஆம் ஆண்டு புதிய கல்விச் சீர்திருத்தத்தில் இந்த விடயங்கள் எல்லாம் முன்வைப்பதற்கு தயாராகி கொண்டிருந்தது. இருந்த போதிலும் நேற்றைய ஒரு செய்தி அந்த கல்விக்கான ஆணைக்குழு கலைக்கப்பட்டிருப்பது என்பது வேதனைக்குரிய ஒரு விடயங்களாகவும் இருக்கின்றது. எனவே தொடர்ச்சியாக 2வது வினாவை எங்களுடைய சக ஆசிரியர் முன்வைப்பார். ராஜ்பவன் ஆசிரியர் நீங்கள் ஹோமேஷ். ஓகே ஓகே, அடுத்த இன்றைய நிலையையும் சொல்லி இருக்கிறீங்களோ. ஓகே, வணக்கம். நான் 111ஆம் நம்பர் ராஜா. சொல்லுங்க. வழங்கப்பட்ட வினா, இலங்கை பாடசாலை கலை திட்டத்தில் இயற்கைவாத சிந்தனைகள் நடைமுறைப்படுத்தலின் பொருத்தப்பாட்டை விளக்குக. இயற்கைவாதியான ரூசோ குழந்தைகளுக்கு கல்வி அளிப்பதை விட கல்வி பெறுவதற்கான நிலைகளை அவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். அதற்காக பிள்ளைகளிடம் பிரச்சனைகளை கூறி அவர்களையே அதற்கான தீர்வுகளை காணவிட வேண்டும். அப்ப அந்த வகையில் ஆராயும் போது ஆராய்தல், பரிசோதித்தல், அவதானித்தல் என்னும் கற்றல் முறைகளையே இயற்கைவாதம் கொண்டுள்ளது. இதற்காக ரூசோ பிரச்சனை தீர்க்கும் முறை, விளையாட்டு முறை, அவதானிப்பு, ஆராய்ச்சி முறை போன்ற கற்பித்தல் முறைகளை சமர்ப்பித்தார். மாணவர் மைய கல்வியின் அவசியத்தை தெளிவுபடுத்தினர். தொடுதல், பார்த்தல், நுகர்தல் என்பன கல்விக்கான முக்கிய விடயங்கள். அனைத்து சூழ்நிலைகளையும் பிள்ளைகள் உணரும் வகையில் அவர்களுக்கான கல்வி திட்டம் அமைய வேண்டியது அவசியமாகும். உதாரணமாக பாடத்திட்டத்தில் கற்பனை அல்லாத உண்மை கவிதை கதைகளின் உள்ளடக்கம், தமிழ் பாடம் சமய பாடங்கள்ல உண்மையான கதைகள் அந்த பாட திட்டத்தின் வகுக்கப்பட்டிருக்கின்றது. செயல்முறைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக விஞ்ஞான பாடம், விஞ்ஞான பாடத்துல செயல்முறை பரீட்சை நடைபெறும். அதற்காக மாணவர்களும் பாட அலகுகள்ல செயல்முறை ஆய்வு கூடங்கள்ல செயல்முறை கற்பித்தல் மூலம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பிடிஎஸ் பாடம், தொழில் முன்னிலை பாடங்கள்ல பிடிஎஸ் பாடம் செய்முறை ரீதியாக மாணவர்களுக்கு கற்பிக்கப்படுகின்றது. இயற்கையான விடயங்களை மாத்திரம் உட்புகுத்தும் வகையில் இந்நாட்டு பாடசாலைகளும் ஆசிரியர்களும் செயற்படுகின்றனர். உதாரணமாக புவியியல் பாடங்கள்ல இயற்கையான வரலாறு பாடங்கள்ல இயற்கையாக நடக்கின்ற விடயங்கள், வரலாறு பாடங்கள்ல இலங்கையின் இயற்கை வளங்கள் காணப்படுகின்றது. உலகத்தின் இயற்கையான பாடங்கள், இயற்கையான வளங்கள் அங்க காண்பிக்கப்பட்டு மாணவர்களுக்கு தனிநபர் சமூக பாதிப்பை கலை திட்டத்தில் உள்ளடக்குகின்றார்கள். சமயங்கள், சுகாதாரங்கள்ல ஒழுக்கங்கள், பழக்க வழக்கங்கள் ஏனைய அம்சங்கள் அங்கே காண்பிக்கப்படுகின்றன. கல்வி அனுபவம் மூலம் பெறப்பட வேண்டும் என கூறப்படுகிறது. இயற்கை நில கல்வியை வழங்கும் பிள்ளைகள் இயற்கை இயல்புகளும் வளர்ச்சி அடைகிறார்கள். தேர்ச்சியை அடிப்படையிலான மைய முறை
சுருள்முறை ஓடு பாதைகளை திட்டம், உதாரணமாக கணித செயற்பாடுகள், கூட்டல் கழித்தல், அடிப்படை தேர்ச்சிகளை மையமாக கொண்டு எண்கணித விருத்தி, கணித விருத்தி போன்ற தேர்ச்சிகள் அங்கே காணப்படுகின்றது. மாணவர்களுக்கு வலுவூட்டப்படுகின்றது, செயற்படுத்தப்படுகின்றது. தமிழ் மொழியிலே இலக்கணங்கள் அங்கே காணப்படுகின்றது. இலங்கையின் அமைவிடம் போன்ற இலங்கையின் அமைவிடம் அது சார்ந்த பாடங்கள் மாணவர்களுக்கு உட்புகுத்தப்படுகின்றன. தனிநபர் சமூக பாதிப்பை கலை திட்டத்தில் உள்ளடக்குகின்றோம். தொழிற்கல்வியின் தொடர்பான பாட உள்ளடக்கம், தொழிற்கல்வியின் முக்கியத்துவத்தை இயற்கை வாதத்தின் முக்கிய விடயங்களில் ஒன்றாக காணப்படுகிறது. அந்த வகையில் 2017 அறிமுகப்படுத்தப்பட்ட 13 வருட உத்தரவாதப்பட்ட கல்வி NBQ தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தொழிற்கல்வி பயிற்சியை வழங்கும் அடிப்படையிலேயே இது உருவாக்கப்பட்டது. தொழிற்கல்வியில மரவேல, விவசாயம், வர்த்தகம் போன்ற பாடங்கள் தற்காலத்திலே மாணவர்களுக்கு எந்த காலத்திலேயும் பிரயோசனமாக வழங்கப்பட்டு வருகின்றது. அடுத்த வினாவை சக ஆசிரியர் முன்வைத்த அனைவருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ், இலக்கம் 115. குழந்தைகளின் மகிழ்ச்சியான கற்றலுக்கு இயற்கைவாத சிந்தனைகளின் பங்களிப்பை விளக்குக. குழந்தை மைய கல்வியின் தந்தை என அழைக்கப்படும் ரூசோ எழுதிய எமிலி என்ற நூலில் இயற்கை தழுவிய கல்வி சிந்தனையின் முகுழ்ப்பை காணலாம். புத்தக படிப்பை விடுத்து அனுபவ ரீதியில் கல்வியினை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்கிறார் ரூசோ. குழந்தையின் இயற்கையான வளர்ச்சிக்கு வழிகாட்டுவதையே இயற்கைவாதம் வலியுறுத்துகின்றது. வாழ்வின் இயற்கையான தேவைகள் மனித வளர்ச்சியின் பிரதான உந்து சக்தியாகும். குழந்தை பிறந்ததிலிருந்து கல்வி தொடங்குகின்றது. குழந்தைக்கு முதல் முதலில் கல்வி போதிப்பவள் தாய்தான். ஆகையால் அவள் கிட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து குழந்தையை காத்து அவர்களுக்கு சரியான முறையில் கல்வி கற்பிக்க வேண்டும். பிள்ளையை பிள்ளையாக கருத வேண்டும். பெரிய மனிதனாக கருதி விடயங்களை திணி